சென்னையில் நொங்கு சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் யானை வெலை சொல்கிறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நொங்கு மரத்துக்கே போயிட்டு நொங்கு அடித்து சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளானுங்க. அதனாலே என்ன பண்ணேன், ஏரியா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் நொங்கு மரத்தை கண்டுபிடிச்சி அங்கே நொங்கு சாப்பிட்றது அப்படியே ஃபுல்லாக அதை பற்றின வீடியோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஆக்சுவலாக புதுக்கோட்டையிலேருந்து சிவகங்கை மாவட்டம் கண்ணங்குடிங்கிற ஒரு ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக பசங்க எல்லாத்தையும் ஆட்டோவில் தூக்கி போட்டு நாங்கள் மூணு பேர் மட்டும் பனைமரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஃபைனலாக பனைமரத்தை தேடி வந்துட்டோம். இந்த சைடு நிறைய பனைமரம் இருந்தாலும் கூட நொங்கு இருக்கிற மரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பனம் பூ மட்டும்தான் நிறைய காய்ச்சிருந்தது. அதில் தான் கல் இறக்குவாங்க, அது தெரியும் இல்லையா? அது லாஸ்ட்டில் இருக்குது, அதை பாருங்கள். ஃபைனலாக நொங்கு இருக்கிற பனைமரமாக பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இது எனக்கு பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியல, அங்கே இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அருவா எடுத்து கொண்டு போய் மேலே யாரி வெட்டுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நான் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு இருந்தேங்க. என் ஃப்ரெண்டு ஏதோ வித்தியாசமான படத்தை பார்க்குற மாதிரி திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தா, டேய் அது நொங்கு தாண்டா அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தேங்க. பார்க்கும்போது தான் தெரியுது, ஆமாம் அது வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டேரெக்டாகவே பறித்து பார்க்குறோம் இல்லைங்களா, அதை பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதான் நொங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது கூட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது அட்டின்னு சொல்கிறாங்க, அதாவது அதுக்குள்ளே வந்து நொங்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மரத்தில் நிறைய நொங்கு இருந்தாலும் எங்களுக்கு பத்தாது இல்லைங்களா, அதனால பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நிறைய நொங்குலாம் இருக்கிற மரங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அதில் மொத்தமாக ஏறி அண்ணன் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ஒரு மரத்தில் ஏறி நொங்கு வெட்டிட்டு அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அடுத்த 10 மரத்துலேயும் ஃபுல்லாக காலி பண்ணி முடிச்சிட்டா. அப்படி போடுங்க. நாளைக்கு இன்ஸ்டால் வருவா தருமா? என்ன ப்ரெண்ட் பண்ணுறீங்க, குடிங்க. முன்னாடியே விழுந்தாரா போறது கொண்டாந்து போட்டுருக்காங்க. என்ன சொல்லுவாங்க இப்படி எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும் போது உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதா? கண்டிப்பா தோணாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு இது மாதிரி இன்னொன்று இருந்துச்சோம். இன்னொன்று இருந்துச்சு அப்படின்னா இங்கே இடையில வந்து ஒரு குச்சி மாதிரி போட்டு நொங்கு வண்டிலாம் ஓட்டிகிட்டு இருப்போம்.
இந்த பனைமரத்தில் ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளவு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு, இந்த சுளுக்கி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது கடிச்சிச்சுன்னா ரொம்பவே வீங்கி தடிச்சு போயிருது அந்த இடம். பிள்ளைங்கள்ட்ட கேட்கும்போது எல்லா மரத்துலையும் இருக்காது, சில மரத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெட்டின நொங்கெல்லாம் ரசித்து ருசித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் மீதி இருக்கிறத அள்ளி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த நொங்கு வண்டியை பத்தி மோஸ்ட்லி 2K கிட்ஸ்க்கு முன்னாடி பிறந்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 2K கிட்ஸ்க்கும் தெரியுமாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. தூக்கிட்டு வந்த மொத்த நொங்கையும் அள்ளி ஆட்டோவில் போட்டு கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு போகிற வழியில் தான் ஞாபகம் வந்துச்சு, காலில் இறக்கி வச்ச கல்லை என்ன குடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதையும் ஒரு பிடி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சொல்றேன்னு கிளம்பிட்டோங்க. நல்லா குடிக்கிறேன். காலையிலேருந்து கேன் மூடி இருந்தனால அதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேஸ் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த கல் எப்படி இறக்குறாங்க பாத்தீங்கன்னா, பணம் பூ பூக்குற மரமா பார்த்து ஏறி அந்த பூ ஓரத்துல நைஸா சீவி விட்டீங்கன்னா பால் மாதிரி சொட்டும். அந்த பாலை ஒரு பானையில கட்டி விட்டு தொங்க விட்டுறாங்க. மறுநாள் காலையில போய் எடுக்கும் போது அது பணம் கல்லா மாறிடுது. என்ன இருக்கு கல் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. உடல் சூட்டை தனிச்சு ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கல்லில் சுண்ணாம்பு கலந்தாங்கன்னா அது பதநீராக கன்வெர்ட் ஆகுதாம்பா. அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இனிப்புத்தன்மையோட கொஞ்சம் நல்லாவும் இருக்கும்னு சொல்லுவேன். அதை தாங்க சென்னையில் யானை விலை கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதை விட இதுதான் பியூர் கல், உடம்புக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது பானையை மேலே தூக்கிட்டு போகும்போதே அதில் மாத்திரையை போட்டு கீழே இறக்கி கொண்டுறதுக்குள்ளே அது போதைப் பொருளாக மாறிடுது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு தரவிச்சிருக்காங்க. எனிவே ரொம்பவே ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு இந்த ஊருக்கு வந்து இந்த கல்லை குடித்ததுக்கு. பட் குடிக்கிறதுக்கு தான் முடியல, ரொம்பவே பிடிச்சிருந்தது. வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்குங்க, பணங்களை குடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா நம்மளால் அவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியாது, ஏதோ நல்ல தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் சொல்லியிருந்தேன். கான்வர்சேஷன் ரொம்பவே முக்கியம்னு நினைக்கிறேன், அப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஒரு முக்கியமான விஷயம், அழுகிற குழந்தைக்கு தான் அம்மா பால் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, புரியும் நினைக்கிறேன். அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னா அடுத்து நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். டில் தென், பை ஃப்ரம் வெங்கடேஷ்.